காலட்சேப பவன். ஆவியில் மூன்று வகை, கெட்ட ஆவி, நல்ல ஆவி, கொட்டாவி. மூன்றாவது வகை ஆவி அப்புசாமியிடமிருந்து அடுத்தடுத்து பிரிந்து கொண்டிருந்தது. பலசரவாக்கத்தில் உற்சாகமான சில இளைஞர்களும் அவர்களை விட அதிக உற்சாகம் உள்ள சில வயசானவர்களும் சேர்ந்து காலட்சேப பவன் எனும் நவீன சபா ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள். அதனுடைய முதலாவது ஆண்டு விழா பற்றிய விவரம் தினசரி பத்திரிகை ஒன்றில் ஓசி காலத்தில் காலங்குல இடத்தில் இரண்டு வரி பிரசுரமாகி இருந்தது. சபாக்காரர்களுக்கு எதிலேயுமே புதிய கண்ணோட்டம், ஆகவே விளம்பரத்தை கவர்ச்சிகரமாக செய்திருந்தார்கள். அசல் நெய்போலி, சுண்டல், வெண்பொங்கல் தினசரி இலவசமாக கிடைக்கும் இடம் காலட்சேப பவன், வாஞ்சிநாதன் தெரு, வளசரவாக்கம். அப்புசாமியின் கண்களில் அந்த விளம்பரம் பட்டது. பவன் என்று போட்டிருந்ததால் ஏதாவது ஹோட்டலாகத்தான் இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது. போலி அவருக்கு பிடிக்கும், அதிலும் நெய்போலி ரொம்ப பிடிக்கும். அதிலும் அசல் நெய்போலி, அதுவும் இலவசமாக, அதுவும் தினசரி, அதுவும் சுண்டல் வெண்பொங்கல் ஆகிய இணைப்புகளுடன், இத்தனை அதுவுகளுடன் கூடியிருந்ததால் பலசரவாக்கத்துக்கு ஒரு நடை போய் வந்து விடுவது என்று அப்புசாமி தீர்மானித்த பொழுது சீதா பாட்டி, பிளீஸ் உங்களை தானே கொஞ்சம் கேட்டை திறந்து விடுறேளா, ஐம் ஆல்ரெடி லேட் என்று குரல் கொடுத்தாள். காலையில் கேட்டு திறப்பது என்பது மிகப்பெரிய வேலை. தன்வினை தன்னை சுடும் என்பது போல ராத்திரி நீளமான இரும்பு சங்கிலியை கேட்டில் சுற்று சுற்றென்று சுற்றி இரும்பு வளையத்தை மாட்டி ஒரு பெரிய பூட்டு, அதற்கு கீழே ஒரு சிறிய பூட்டு, அப்புறம் கேட்டில் ஏற்கனவே இருந்த வளையத்துக்கு ஒரு பூட்டு. சில பேர் தங்கள் நெற்றியை மேலே விபூதி, சந்தனம், அதன் கீழே குங்குமம், அதற்கும் கீழே ஒரு மைப்பொட்டு என்று அலங்கரித்துக் கொள்வது போல. இப்படியாக பரமபத்திரமாக பூட்டுவது அப்புசாமிதான். கேட் அலவன்ஸ் என்று சீதா பாட்டி கொஞ்ச நாளாக அவருக்கு மாதா மாதம் 200 ரூபாய் அதிகப்படி கொடுத்து வந்தாள். ஆகவே காரை பாதுகாக்க என்று இல்லாவிட்டாலும் தனது கேட் அலவன்ஸை பாதுகாத்துக் கொள்வதற்காகவாவது கேட்டை ரொம்ப வலுவாக இரவில் பூட்டி வைப்பார். பிரமாதமா பூட்டி வைக்கிறாளே, உங்களுக்கு சீக்கிரமே ஒரு இன்சென்டிவ் தரப்போறேன் என்று சீதா பாட்டியும் கணவனின் கர்சேவாவை பாராட்டவும் பாராட்டினாள். நாய் சாதாரணமாகவே வாலையாட்டும், அதற்கு டீக்கடையிலிருந்து 2 பொறை வாங்கி வந்து போட்டு தடவியும் கொடுத்தால் வாலை பிரமாதமாக ஆட்டுமல்லவா? அப்புசாமியும் அந்த மாதிரி ஓவர் குஷியாகி ஓவராக அன்றைய தினம் பூட்டிவிட்டார். இருவேறு சங்கிலிகள், மூவேறு பூட்டுக்கள், 4 சிக்கல்கள். சீக்கிரம் பிளீஸ் பி குவிக், டிராபிக் ஜாம்ல நான் பாட்டி மன்றம் போய் சேரணும். அவசரப்படாதமே, அவக்குதாவல நல்லா போய் புகுந்துருச்ச. சரி சரி, ஒழுக ஒரு பூட்டை திறக்க தெரியாதா? குட் ஃபார் நத்திங், வாய் தான் இருக்கு பெருசா. ஒரு பூட்டு இல்ல சீதே, 3 பூட்டு. ஓகே ஓகே, பேசிட்டே இருக்காம சீக்கிரம் திறங்க. மனைவியின் பதட்டம் அவருக்கு உற்சாகம் ஊட்டியது. திறந்துக்கினே பேசிக்கலாம், பேசிக்கினே திறந்துக்கலாம், காத்தடிக்குது காத்தடிக்குது காசி வீட்டுல காத்தடிக்குது, திறந்துக்கினே பேசிக்கலாம், பேசிக்கினே திறந்துக்கலாம் என்று குஷியாக பாடியவாறே திறக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். சீதா பாட்டி பொறுமையின்றி ஹாரனை அடித்தார். இங்கேயே டைம் வேஸ்ட் ஆறுது, 8:05 நாங்க இருக்கணும். டைம் இஸ் பிரெஷியஸ், பங்க்சுவாலிட்டி ஒரு பர்சனாலிட்டி. சரி சரி, நீங்க மெதுவா திறந்துன்றங்க, நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சு போய் சேர்றேன். ஆட்டோ ஃபேர உங்க கேட் அலவன்ஸ்ல டெபிட் பண்ணிக்கிறேன். சீதா பாட்டி கைப்பையையும் முக்கிய ஃபைல்கள் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு சின்ன கேட் வழியே வெளியேறி சிறிது நடந்து தெருமுனை ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ பிடித்து கிளம்பியே விட்டாள். அப்புசாமி பல்லை கடித்துக் கொண்டார். அவுன்னா அலவன்ஸ் கட்டு, எலக்ட்ரிசிட்டி கட்டுகளை கூட சேர்த்துக்கலாம் போல இருக்க என்று பொறுமிக் கொண்டிருந்த சமயம் மெல்லிசாக பலவீனமான டெலிபோன் மணி உள்ளிருந்து அழைத்தது. ராத்திரியில் டெலிபோனின் வால்யூமை சிறிதாக்கிவிட்டு படுப்பாள் பாட்டி. அகாலத்தில் யாராவது டெலிபோன் அடித்தாலும் வயிற்றை கலக்குவது போல பயங்கரமாக சத்தம் எழும்பாதிருக்க வேண்டுமல்லவா? அந்த மாதிரி குறைத்த வால்யூமை காலையில் பழையபடி பெரிசாக திருகி வைக்க வேண்டிய வேலையை கணவருக்கு கொடுத்திருந்தாள். அதற்கு டெலிபோன் மணி அலவன்ஸ் என்று வாரத்துக்கு 20 ரூபாய். அப்புசாமியிடம் ஒரு பத்திரிகை நிருபர், நீங்க இப்படி கண்ட விஷயத்துக்கெல்லாம் மனைவியோட அலவன்ஸ் வாங்குறீங்களே, உங்களுக்கு கூச்சமா இல்லையா? இதுல கூச்சப்பட என்ன இருக்கு? ஒட்டு மொத்தமா மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருன்னு தான் போராடின்னு இருக்கேன், ஆனா அந்த பீட கொடுத்தா தானே. உங்க பேரே அலவன்ஸ் சாமி ஆயிடும் போல இருக்க. அவருக்கே சாமின்னு வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டோமே, ஐயாவுக்கு வேணுங்கிறது டப்பு நைனா டப்பு, நீ கூட எனக்கு டப்பு வெட்டிட்டு டப்பு சாமின்னு கூப்பிட்டுக்கோ. யாரு வேண்டாம் நாங்க.
அப்புசாமி விரைந்து போய் டெலிபோனை எடுத்தார். மறுமுனையில் ரசகுண்டு, தாத்தா எங்க தாத்தா தராது போட்டீங்க? எவ்வளவு நேரமா மணி அடிக்குது? இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? அசல் நெய் போலி காலட்சேப பவன் தானே? பார்த்தாச்சு, வளசர வாக்கம் சரியா? தாத்தா நீங்க சாதாரண தாத்தா இல்ல, சூப்பர் தாத்தா. எப்படி தாத்தா இந்த விளம்பரத்தை பாத்தீங்க? உங்க கண்ணு எப்படி பட்டுச்சு? அடே ரசம், யார் யாருக்கு என்னென்ன விஷயம் படணுமோ அது அது டகால்னு படும். அதான் அசல் நெய் போலிங்கிறதையும் தினசரி இலவசங்கிறதையும் கொட்டை எழுத்துல போட்டிருந்தானே. போய் பாத்துலமா தாத்தா? கட்டாயம் போறோம். பீமா ராவையும் கூட்டிக்கிட்டு நீ உடனே வந்துரு. இங்க ஒரு மெகா ஐடியா இப்பதான் தோணிக்கிட்டே இருக்கு. என்னது மெகா ஐடியாவா? ஆமா, கிழவி இன்னைக்கு காரை விட்டுட்டு போயிருக்க. நீ கொஞ்சம் கொஞ்சம் கார் ஓட்டுவேல்ல தாத்தா? நான் நல்லாவே ஓட்டுவேன் தாத்தா, லைசன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கேட்டரிங் வேன் இருந்தப்போ நான் தானே ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அவளையும் விட்டம் பாருங்க ரேஸ்ல. நான் ஒரு முட்டாள் தாத்தா, துரதிஷ்ட கட்ட. சரிடா சரிடா, இழந்த அதிர்ஷ்டத்தை நினைச்சு புலம்பாத. இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிற அதிர்ஷ்டத்தை பாரு. அசல் நெய் போலி, சுண்டல், வெண்பொங்கல், தினசரி இலவசம், காலட்சேப பவன். கிழவி வரத்துக்குள்ள நாம காரியத்தை முடிச்சுக்கின்னு டகால்னு திரும்பினோம். ரசகுண்டு ஒரு ஆட்டோ பிடித்து திருவல்லிக்கேணிக்கு பறந்து பீமாராவை கொத்தி கொண்டு முக்கால் மணி நேரத்தில் ஆஜரானான். பீமாராவ் போலி பிரியன் என்றாலும் ஒரு பொருளாதார கேள்வியை கிளப்பினான். என் தாத்தா, வளசரவாக்க ஹோகி வாபஸ் ஆக போய்க்குன்னா பெட்ரோல் நிறைய செலவாகுமே, வண்டியில பெட்ரோல் இருக்குதா? நேத்துக்கு தான்டா கிழவி ஃபுல் டேங்க் ரொப்பிருக்கா. நீ கவலையே படாத, வண்டிய பாட்டி இல்லாத போது எடுத்துட்டு போறோமே, தப்பு இல்லவா? வழியில பாட்டி நோடிட்டா? அவ ஏண்டா நோடுறா? அவ என்ன தெய்வமா சாமியா இல்ல டெலிவிஷன் நெட்வொர்க்கா? இந்த கல்யாண வீட்டுல தாலி கட்டுற சீன், கம்பத்துக்கு கம்பம் தொங்குற டிவி பொட்டிகள்ல தெரியுமே, அதே மாதிரி அவ எங்க இருந்தாலும் நம்மள என்ன பாத்துக்கிட்டே இருப்பாளா என்ன? சரியான தொட நடுங்கியா இருக்கிய. யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த பீவாவும் உன்னை கூட்டிக்கிட்டு வர சொன்னா அபசகுடமா பேசிக்கிட்டே இருக்கிய. உனக்கு போலி வேணுமா வேணாமா? பேக்கு தாத்தா பேக்கு, ஹத்து போலி டப்பா நெய் பேக்கு. நெய் இல்லாதரே போலி ஷோக்கா இருவதில்ல. அப்ப வாய முடிக்கிட்டு எங்களோட வா. வழியில வண்டி நின்னதுன்னா நான் ஒருத்தனே தள்ள முடியாதுன்னு தான் உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னேன், புரியுதா? தீர்க்க தரிசனம் தாத்தா உங்களுக்கு என்று ரசகுண்டு தாத்தாவை பாராட்டியவாறே காரை ஸ்டார்ட் செய்தார். சத்தமே கிளம்பவில்லை. பீமாராவ் அக்கறை கலந்த கவலையோடு, காரினல்லி ஏன்னு தொந்தரு? அதான்டா தெரியல. ஏண்டா ரசம், காரெல்லாம் ஓட்ட தெரியுன்னு இப்ப முழிக்கிற, சீக்கிரம் போனா தாண்டா பிரசாதம் கிடைக்கும். பீமாராவ் தனக்கும் கொஞ்சம் மெக்கானிசம் தெரியும் என்று காட்டிக்கொள்ள ஸ்டார்டரை அழுத்தினான். ஸ்டார்டரை ஒத்திதரோ சப்தவே இல்லவே. நீ சத்தம் போடாதடா தடிப்பாயில என்ற ரசம் இரண்டு மூன்று முயற்சியில் தானாக ஸ்டார்ட் செய்து விட்டார். ஜெய் போலி, ஜெய் பொங்கல், ஜெய் சுண்டல் என்று அப்புசாமி உற்சாக மிகுதியோடு கூவினார். கோடம்பாக்கம் சாலையின் சிரஞ்சீவித்தனமான டிராபிக் நெரிசலை ஒரு வழியாக கடந்து கார் வளசரவாக்கத்தில் கல்லும் செங்கல்லும் மண்ணும் புழுதியுமாய் இருந்த தெருவில் இருந்த காலட்சேப பவனை அடைந்தது. சிறு மண்டபம் போல் இருந்தது மேற்படி பவன். போலி, சுண்டல், பொங்கல் போன்றவற்றின் வாசனை துளியும் காற்றில் கலந்திருக்கவில்லை. ஆட்களும் ஏழு எட்டு பேர்தான் சிந்தியிருந்தார்கள். ஏன் தாத்தா பயப்படணும், இறங்கி உள்ள போவோம் என்ற ரசகுண்டு தலைமை தாங்க மண்டபத்தில் நுழைந்தனர். மேடையில் ஒருத்தர் காலட்சேபம் செய்து கொண்டிருந்தார். வரவேற்பாளர் போன்றிருந்த தாடிக்காரர் வாங்கோ 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 என்று மூவரையும் வரவேற்றுக் கொண்டு போய் பரந்த ஜமுக்காலத்தில் உட்கார வைத்தார். மேடை அருகே கண்ணாடி கூண்டில் போலிகள், வெண்பொங்கல், சுண்டல், நெய்க்கிண்ணம் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. மேடையில் இருந்தவர் செக்கச் சிவந்த நிறமும் தளதள மேனியும் கைவிரல்களில் பல வகை மோதிரங்களும் கண்ணா பின்னாவென்று கழுத்தில் தங்க செயின்களும் உத்ராட்சங்களும் கையில் கனவுக்கு கனு ஏதாவது ஒரு வகை ஆபரணமும் அணிந்திருந்தார். எது முக்கியமோ அதுதான் அவரிடம் இல்லை. ரொம்பதான் போரடித்துக் கொண்டிருந்தார். நூறு அஸ்வமேதையாகம் செய்தவனாக்கும் நகுஷன், அவனை சொர்க்கத்தில் இந்திரனாக இருக்கும்படி அழைச்சிட்டு போனா. அவன் இந்திராணிய மனைவியா அடைய விரும்பினான், இந்திராணியோ கதறினா. ஆ ஐயோ, இப்படி இந்த நகுஷனை திடீர்னு மனைவியா அடைய பாக்கிறானேன்னு அழுதா. தேவகுரு கிட்ட வியர்க்க விறுவிற்க சென்றா. ஏண்டா ரசம், வெறும் குருவேன்னாளா
இல்ல வேர்குருவேன்னு அதை விடுறா. போலி எப்படா சப்ளை ஆகும்? எழுந்து போய் விஜாரிடா, கிளவி அங்க வந்துட்டாள்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கதை நல்லா இருக்கு தாத்தா, கொஞ்சம் கேட்டுட்டு போவோம். கதாகாலக்ஷேபம் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது இங்கே அதே வளசரவாக்கத்தில் இன்னொரு கோடியில் ஒரு சந்தின் மாடியில் இருந்த சிறிய ஹாலில் சுவையான பாட்டி மன்றம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. சீதா பாட்டிதான் பாட்டி மன்றத்திற்கு நடுவர். வாசலில் கட்டியிருந்த பேனரில் பாட்டி மன்றத்தின் அன்றைய தின விவாதத்தின் தலைப்பு கொட்டை எழுத்தில் பிரகாசித்தது. கணவனுக்கு மனைவி அடங்க வேண்டுமா, மனைவிக்கு கணவன் அடங்க வேண்டுமா? அகல்யா சந்தானம் ஒரு கட்சியிலும் பொன்னம்மா டேவிட் இன்னொரு அணியிலும் இருந்து கொண்டு விவாதித்தனர். நடுவர் சீதா பாட்டி அடக்கமான புன்னகையுடன் விவாதங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் காலட்சேப பவனில் யயாதி சரித்திரம் கேட்டுக்கொண்டிருந்த அப்புசாமிக்கு கொட்டாவி மேல் கொட்டாவியாக வந்து கொண்டிருந்தது. காலட்சேப பெரியவர் சுவையாக அவருக்கு சுவையாக விளக்கிக் கொண்டிருந்தார். நகுஷனாகப்பட்டவன் இந்திராணி மேல காமமுற்று உன்னை நான் திருமணம் பண்ணிக்கொண்டே தீருவேன்கிறான். அவளுக்கோ என்ன பண்றதுன்றே தெரியல. தேவகுரு கிட்ட போனா, குருவே இந்த மாதிரி பலான நகுஷ கடங்காரா என் மேல கண்ணை வச்சுட்டான், என்ன பண்றதுன்றே தெரியலையே அப்படின்னு தவித்தா. இந்திராவணிக்கு பாவம், ஒவ்வொரு இந்திரம் மாறும் போதும் இப்படிப்பட்ட சங்கடமும் பயமும் ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்த புது இந்திரனாகப்பட்ட நகுஷனை அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. தப்பிக்க என்ன வழின்னு கேக்குறா. யார்கிட்ட இருந்து தப்பிக்க? பெரியவரே நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து தப்பிக்க என்றார் காலட்சேப பெரியவர் அப்புசாமியிடம். யாருகிட்ட இருந்து? அந்த சீதா கழுவிக்கிட்ட இருந்துதான். நாங்க பாட்டுக்கு அவளோட கார கிளப்பின்னு வந்துட்டோம். சீக்கிரமா போய் சேரலன்னா கார காணும்னு போலீஸு கூட அந்த கடங்காரி பிராது கொடுத்துருவான். ஆகையால நானாகப்பட்டவன் என்ன கேக்குறேன்னா, தயவு செஞ்சு சீக்கிரம் காலட்சேபத்தை முடிச்சுட்டு போலி சுண்டல் பொங்கலை எங்களுக்கு தரது. நாங்க தொலை தூரத்திலேருந்து வந்து தொலைச்சிருக்கோம். அப்புசாமி இப்படி கூறியதும் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பாகவதர் அப்புசாமியை எரித்து விடுவது போல கண்களை உருட்டி பார்த்தார். என்னையா கலாட்டம் செய்யறதுக்கு நான் வந்திருக்கேனா? நான் யார் தெரியுமோ இல்லையோ என்றார் கோபமாக. அவரது பின்னணியில் சில முரட்டு உருவங்கள் தோன்ற தொடங்கின. பாட்டி மன்றத்தில் விவாதம் சூடுபிடித்துக் கொண்டிருந்தது. கணவனுக்கு மனைவி அடங்க வேண்டுமா, மனைவிக்கு கணவன் அடங்க வேண்டுமா? மனைவிதான் அடங்க வேண்டும் என்ற அணிக்கு பொன்னம்மா டேவிட் தலைவி. தனது எதிரியான சீதா பாட்டியை இந்த சாக்கில் ஒழிக கிழிக என்று கிழித்துக் கொண்டிருந்தாள். சில பொம்பளைங்க பிடாரிகளா இருந்துகிட்டு சமுதாயத்தை ஏமாத்திட்டு வராங்க. பெரிய சமூக சேவகின்னு சொல்லிப்பாங்க, அவளுக்கு ஜால்ரா போட ஆளை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மாஜி ஆயாஜின்னு அவங்க காக்கா பிடிப்பாங்க. ஏதோ பெண்கள் சமுதாயம் ஆண்கள் கிட்ட சித்திரவதப்படுறது போலமும், இவ தான் அவங்க உரிமையை மீட்டு தர அவதாரம் பண்ணி இருக்கிறவ மாதிரி அப்படியே ஷோ பண்ணி பாடுங்க. அவ வீட்டுல போய் பாருங்க, வண்டவாளம் தெரியும். புருஷனை அவதான் பல வகையில சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்கலாம். நடுவர் அவர்களே, நான் சொல்றது சரிதானே? பொன்னம்மா கிண்டலாக நடுவரை பார்த்து பேசினாள். சீதா பாட்டி கஷ்டப்பட்டு புன்னகை செய்தவாறு இருந்தாள். மகாபாரத கிருஷ்ணன் சிசுபாலனின் திட்டுக்களை பொறுமையாக எண்ணிக்கொண்டிருந்தது போல பொன்னம்மாவின் கிண்டல்களை சீதா பாட்டி பொறுத்து கொண்டிருந்தாள். பொன்னம்மாவுக்கு அது மேலும் உற்சாகம் அளித்தது. எனக்கு மட்டும் என்ன, உங்களுக்கும் கூட அந்த பொம்பளைய தெரிஞ்சிருக்கும். தம் புருஷனுக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவ தன் கையால சோறு பரிமாறி இருப்பாளா? சமூக சேவை செய்யறவங்க புருஷனுக்கு பரிமாற கூடாதா என்ன? அவன் என்ன தீண்ட தகாதவனா? அவன் உன் வீட்டு வேலைக்காரனா? உன் செருப்ப அலமாரில இருந்து எடுத்து கீழே அவன் போடணுமா? அப்படி போட்டா தான் அது உன் கால ஏறுவோன்னு சொல்லுதா? ஒரு டீ குடிக்க அவன் ஆசைப்பட முடியுமா? 5 ரூபாய் காசு வேணும்னா கூட அவன் உன்கிட்ட அப்படியே வந்து தலைய சொறியணும். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், நடுவர் அவர்களே, பெண் ஜாதிகளுக்கு பேய் ஜாதி என்ற இழுக்கை ஏற்படுத்தும் இத்தகைய விஷ பூண்டுகளை அவர்கள் என்னதான் நாகரீக பூச்சு பூசிக்கொண்டு நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கொண்டு வந்தாலும் நாம் இனம் கண்டுகொண்டு ஒதுக்க வேண்டும். நடுவர் அவர்களே, உங்களை நேரடியாகவே கேட்கிறேன். உங்களை நான் எந்த ஆணுக்கும் அடங்கி போக சொல்லவில்லை. அப்படி கேட்க நான் ஒன்றும் பழமைவாதி அல்ல. ஆனால் கட்டின கணவரை ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக நீங்கள் நடத்துவதாக விஷயம் அறிந்த வட்டாரங்கள் எனக்கு அவ்வப்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. சீதா பாட்டி புன்னகை மாறாமல், பிளீஸ் நீங்கள் இஷ்யூவை ஒட்டி சபை முன் பேசினால் போதும் என்று நினைக்கிறேன் பொன்னம்மா அவர்களே. சேர்பர்சனை அட்ரஸ் பண்ண தேவையில்லை என்று கருதுகிறேன். பொன்னம்மா டேவிட்
இப்படிப்பட்ட எதிர்ப்பை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். எகத்தாளமாக சிரித்தாள். நடுவரவர்களே, தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உள்ளதை சொன்னால் உடம்பு எரியுதாம் என்பார்கள். உங்கள் கணவனை ஒரே ஒரு நிமிஷமாவது நீங்கள் கௌரவமாக நடத்தி இருக்கிறீர்களா? உங்கள் ஆயுளில் நல்ல மூளையும் செயல்பாடும் நற்குணங்களும் பண்பு கொண்ட அவரை பைத்தியம் என்று எத்தனை தடவை மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறீர்கள்? அவருக்கு மாசா மாசம் பிச்சை போடுவது போல 100-200 மட்டும் தருகிறீர்கள். உங்களை அவர் எதிரியாக நினைக்கிறார், உங்களை அவர் வெறுக்கிறார். உங்கள் மீது ஏற்பட்டுள்ள வெறுப்பு பெண்கள் சமுதாயத்தின் மீதே அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அவர் செய்து வரும் பிரச்சாரத்தால் ஆண் சமுதாயம் என் போன்ற நல்ல பெண்களை கூட கிராதகி ராட்சசி என்று நினைக்கிறார்கள். எந்த கொடுமைக்காரி பட்டினத்தாரை பாழ்படுத்தினாலோ அந்த மகான் பெண் சமுதாயத்தையே பெண்ணென்ற மாய பிசாசு என்று ஒட்டுமொத்தமாக திட்டிவிட்டார். சீதா பாட்டி மேஜை மணியை தட்டினாள். மிஸ்ஸஸ் டேவிட், நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போய் அமருங்கள். ஏன் நான் உட்கார வேண்டும்? நான் இந்த அணியின் தலைவி. தலைவியானாலும் பொறுப்பற்ற பேச்சுக்களை அனுமதிக்க நாம் தயாராக இல்லை. உன் அனுமதி எனக்கு அனாவசியம். இந்தா மேடம், என் சுதந்திரத்தை பறிக்க நசுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படியே அதிகாரம் இருந்தாலும் நான் பணிந்து போக தயார் இல்லை. நீ உன் புருஷனை சித்திரவதை செய்த பட்டியலை எடுத்து சொல்லாமல் நான் உட்கார போவதில்லை. மிஸ்ஸஸ் டேவிட், உங்க பேச்சு ப்ரீமெடிடேட்டிவா திட்டம் போட்டு என்ன திட்டுறதுக்கு அமைஞ்சது மாதிரி இருக்கு. ஆணுக்கு தான் பெண் அடங்க வேண்டும் அப்படிங்கறதா உங்க சப்ஜெக்ட், அதை ஒட்டி பேசுங்க. ஐ மீன் கௌரவமா பேசுங்க, இல்லனா நீங்க வெளியேற வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். நடுவர் அவர்களே, நான் சப்ஜெக்டை ஒட்டித்தான் பேசுகிறேன். ஓர் ஆணை ராட்சசனாக ஆக்குவது உங்களை போன்ற பெண் பிசாசுகளின் அராஜக நடத்தை தான் என்பதை நிரூபிப்பது எனக்கு அவசியமாகிறது. உங்களை மாதிரி சித்திரவதை சித்ராங்கிகள், அல்லி ராணிகள் ஆண்களை செருப்பால் அடித்தும் கன்னத்தில் அறைந்தும் அவர்களை முரடர்களாக மாற்றிவிட்டீர்கள். பெண்களை வெறுக்கும்படி செய்தீர்கள். கூடியிருந்தவர்களில் பொன்னம்மாவின் ஆதரவாளர்கள் பலத்த கரவொலி எழுப்பி பேச்சை ரசித்தனர். நடுவர் அவர்களே, நான் ஒரு குட்டி கதையை இவ்விடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாம்பு ஒதுக்குப்புறமான புதரில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருந்ததாம். அந்த வழியாக சென்ற சன்னியாசி ஒருத்தர், ஏன் பாம்பே தனியாக அழுதி கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்தாராம். துறவியே, என்னை யாருமே நேசிக்க மாட்டேன் என்கிறார்கள், ஏன் என்னை யாரும் விரும்ப மாட்டேன் என்கிறார்கள் என்று புரியவில்லை என்று அது பதில் சொன்னதாம். துறவி அதன் கேள்விக்கு விடை கூறினாராம். பாம்பே, நீ விஷமுள்ள பிராணி, நீ கடித்தால் மனிதர் இறந்தே போவார்கள். அதனால்தான் உன்னை அவர்கள் நேசிப்பதில்லை. நேசிக்காதது மட்டுமல்ல, தடியால் அடிக்கவும் தயங்குவதில்லை. ஆகவே உன் விஷம்தான் அவர்களை கொடியவர்கள் ஆக்கிவிட்டது என்றாராம். கதைக்கு பலத்த கைத்தட்டல் கிடைத்தது. பொன்னம்மா உற்சாக வெறி தலைக்கு ஏறி கூறினாள், நடுவர் அவர்களே, நான் இந்த மேடையில் சபை நிரம்பிய இத்தனை பேரின் முன்னிலையில் உங்களை நேருக்கு நேராக கேட்கிறேன். உங்களிடம் கணவர் எப்போதாவது அக்கறை பட்டிருக்கிறாரா? எப்போதும் பயந்து கொண்டுதானே இருக்கிறார். நீங்கள் சமூக சேவை என்ற பெயரால் ஊரை சுற்றிவிட்டு ராத்திரி 8 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு நாளாவது உங்கள் கணவர், ஐயோ இன்னும் நம் மனைவியை காணோமே என்று ஒரு வினாடியாவது கவலைப்பட்டதுண்டா? ஒழியட்டும் ராட்சசி என்றுதான் மகிழ்ச்சியோடு இருப்பார். அந்த அயோத்தியா ராமன் தன் மனைவி காணாமல் போனாள் என்றதும் தேடு தேடென்று தேடினான். ஏன் தேடினான்? அந்த சீதை அவனுடைய தர்ம பத்தினி, தர்மமே வடிவானவள், கணவனை தெய்வமாக நினைத்து அவனுக்கு அடங்கி நடப்பவள், ஆகவே அவனுக்கு பிரியமானவள். அவளை அக்கறையாக தேடி அலைந்தான். நடுவர் அவர்களே, நீங்கள் காணாமல் போனால் சத்தியமாக உங்கள் கணவர் உங்களை தேட மாட்டார். சொல்ல போனால் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிக்கொண்டு ஸ்டைலாக இருந்தவள் தொலைந்தாள் என்று பேரின்ப பெருவிழாவாக அந்த நாளை அவர் கொண்டாடுவார். மிகப்பெரிய அளவில் ஆதரவாளர்கள் கைதட்டி முழக்கினர். சீதா பாட்டி மிகுந்த பொறுமையாக யோசித்தாள். பொன்னம்மாவுக்கு பதிலளிக்க வார்த்தைகளை தேடி பாலிஷ் செய்து கோர்வைப்படுத்த அவளுக்கு நேரமில்லை. அதற்கென உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மறந்து பொறுப்பற்று பேசவும் தயாராக இல்லை. ஆகவே மிகவும் பண்புடன் ஒரு சிரிப்புடன் பதிலளித்தார்.
மிஸ்ஸஸ் டேவிட்டின் அம்புகள் உள்நோக்கத்துடன் என் மீது எய்ம் செய்யப்பட்டதாகவே எண்ணுகிறேன். நான் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுவதாக குறிப்பிட்டார்கள். சாரி, மொழி பேதம் எனக்கு இல்லை. மொழிகளும் தங்களிடம் ஒன்றுக்கொன்று பேதம் பாராட்டிக் கொள்வதில்லை. பொன்னம்மா டேவிட் என் மீது அம்புகளை எய்ம் செய்தாள் என்று குறிப்பிட்டேன். அம்புகளை எய்தாள் என்பது தமிழ், அம்புகளை எய்ம் செய்தாள் என்றால் ஆங்கிலம். எய்ம் என்னும் ஆங்கில வார்த்தை எய்தல் என்ற தமிழ் சொல்லின் அடிப்படையில் பிறந்ததாக இருக்கக்கூடும். ஆகவே நான் எய்ம் என்று சொன்னாலும் அது தமிழின் அடிப்படையே கொண்டது. தாய்க்கட்சி என்று பாலிடிக்ஸில் குறிப்பிடப்படுவதில்லையா? சீதா பாட்டி இப்படி சொன்னதும் சீதா பாட்டியின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாரித்தனர். பொன்னம்மா கோபமாக மைக்கருகே வந்து கூவினாள். மொழி ஆராய்ச்சி நடத்த நாம் கூடவில்லை. நான் கேட்ட கேள்விக்கு நடுவர் பதிலை சொல்லாது சாமர்த்தியமாக நழுவுகிறார். அரசியலில் புகுந்திருந்தால் ஒரு அம்மாவாக உருவாகி இருப்பார். நடுவரே, மீண்டும் கேட்கிறேன், உங்களை பற்றி உங்கள் கணவர் ஒரே ஒரு நாள் கவலைப்பட்டிருப்பாரா? என் கணவர் மிஸ்டர் டேவிட் சற்று முன் கூட இங்கே போன் செய்து நான் பத்திரமாக வந்து சேர்ந்தேனா என்று விசாரித்தார். சீதா பாட்டி சுருக்கமாக, காலம் பதில் சொல்லும். நான் பதில் சொல்ல காலம் இல்லை. போது பட்டிமன்ற தீர்ப்பை நான் ஒத்திவைக்கிறேன். அங்கத்தினர்களே, டின்னருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக வளசரவாக்கம் சாப்டரின் காரியதர்சி மிஸ் பரிமள காந்தி தெரிவிக்கிறார். இன்றைய டிபேட்டுக்கு எடுத்துக்கொண்ட விஷயமோ ஏஜ் ஓல்ட் டாபிக். ஆகவே தீர்ப்பை அவசரப்பட்டு கூற நான் தயாராக இல்லை. ஆகவே இரு அணிகளுக்கும் சமமான மதிப்பெண் கொடுத்து அமர்கிறேன். பட்டிமன்றம் முடிவடைந்து உறுப்பினர்கள் சாப்பிடத் தொடங்கினர். சீதா பாட்டியின் அருகே ஒரு சின்ன கேரியர் இருந்தது. பிரசிடென்ட் ஜி, அது என்ன கேரியர் என்றாள் அகல்யா சந்தானம். இது வந்து சக்கர பொங்கல். பரிமள காந்திட்ட சொல்லி அவருக்கு கொஞ்சம் பார்சல் செய்ய சொன்னேன். ஹீ இஸ் மேட் ஆஃப்டர் சக்கர பொங்கல் யூனோ, சீதா பாட்டி கூச்சத்துடன் கூறினாள். அருகிலேயே அழிச்சாட்டியமாக நின்றிருந்த பொன்னம்மா சீதா பாட்டிக்கு அழகு காட்டினாள். சீதா, போதும் உன் நாடகம். கேரியர்ல பொங்கல் எடுத்துட்டு போறதால உனக்கு கணவன் மீது பிரியம்னு நாங்க நினைக்கணுமாக்கோ. என்னம்மா நடிக்கிறடி? நான் சவால் விட்டது உன் நடிப்புக்கு இல்ல, உன் புருஷன் உன் மேல பிரியமா இருக்காரா இருந்திருக்கிறாரா அப்படிங்கறதுக்காகத்தான். சீதா பாட்டிக்கு பொங்கல் கசந்தது. இன்னைக்கு என்ன ஒன்னம்மாள் டேயா? இவளுக்கு நாம சக்கமாயிட வேண்டியதுதானா? பெரிய பெரிய லீடர்ஸுக்கும் தேர்தல்ல அடிச்சிருக்கிற மாதிரி எனக்கும் அடிச்சிருக்கிறதா? நேரம். சீதா பாட்டியை பொன்னம்மா டேவிட் முறைத்துக் கொண்டிருந்த அதே நேரம், அதே வளசரவாக்கத்தின் மறுகோடியில் இருந்த காலட்சேப பவனில் அப்புசாமியை காலட்சேப பெரியவர் முறைத்துக் கொண்டிருந்தார். ஏயா, கலாட்டா செய்யறதுக்குன்னே வந்திருக்கீங்களா? நான் யார் தெரியுமா இல்லையா? நாங்க ஒன்னும் கார போட்டுக்கிட்டு கலாட்டா பண்ண வரல. என்னவோ இலவச பிரசாதம், போலி சுண்டல், அது இதுன்னு பேப்பர்ல போட்டிருந்தது, அதுக்காகத்தான் வந்தோம். அப்படிங்களா என்று காலட்சேபக்காரர் இலக்காரத்துடன் சிரித்தார். அந்த காலட்சேபக்காரரின் அசல் பெயர் என்னவோ யாருக்கும் தெரியாது. அவரை அந்த வட்டாரத்தில் எல்லோரும் காலட்சேப கிறுக்கு கனகசபேசம் என்று குறிப்பிடுவார்கள். அவர் நிலபுலன்களுடன் கூடிய பெரிய பணக்காரர், படிப்பாளி. அவர் படித்த புராணங்களை யாரிடம் பேசினாலும் எடுத்து எடுத்து எல்லோரிடமும் விட்டுக்கொண்டே இருப்பார். அதனால் அவரை கண்டாலே வட்டார பொதுமக்கள் ஓடி ஒளிவார்கள். மேற்படி பங்களா வராந்தாவில் அவர் இருப்பது தெரிந்தால் கீரைக்காரி கூட வேறு திசையில் ஓடிப்போவாள். கனகசபேசம் இதற்கெல்லாம் அஞ்சப்பட்ட ஆசாமி இல்லை. ஆகவே தனது சொந்த செலவில் காலட்சேப பவன் என்றே ஒரு மண்டபம் கட்டிவிட்டார். அதில் அவரது காலட்சேபம் மட்டுமே நடைபெறும். முதல் வருட பூர்த்திக்கு கூட்டம் வரவழைக்க நெய்போலி பொங்கல் சுண்டல் விநியோகம் செய்வதாக பத்திரிகையிலும் விளம்பரம் தந்துவிட்டார். அப்புசாமியிடம் கனகசபேசம் கேட்டார். ஏயா கிழவனார, நகுஷ சரித்திரத்த தொண்ட வரல நான் சொல்லிக் கொண்டிருந்தேனே, நகுஷம் எந்த பதவிக்கு வந்தான் அதையாவது சொல்லுபார். வெங்காய பதவிக்கு. யோ, நேரம் ஆச்சியா? கிழவி அங்க காத்துக்கிட்டு இருப்பா. கிழவியா? யாரியா கிழவி? இந்திராணியா கிழவி? அவ என்னைக்குமே இளம மாறாத அழகியா, இத்தனை வயசாச்சு இது தெரியல. முண்டம் முண்டம். ஏய் காலட்சேபம், யார பார்த்து முண்டன்னு முண்டம் கிண்டன் பேசினே, நடக்கிற சங்கதியே வேற. ஏண்டா ரசம் பீமா, எதுக்குடா நீங்க வந்தீங்க? தண்டங்களா? அந்த ஆள் என்ன முண்டங்கிறான்டா.
கோப்ப பேட தாத்தா, நாம அசலார் மனைக்கே வந்திருக்கோம், உஷாரா இருபேக்கு. உன் தலை பேக்கு. யோ காலட்சேபம், சுண்டல் தர முடியுமா முடியாதா? உங்களுக்கு எல்லாம் தரத்தான செஞ்சு கண்ணாடி கேஸ்ல அடிக்கிருக்கேன். ஆனா நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாதான் பிரசாதம் விநியோகிக்கப்படும். ஒப்பந்தமா? என்ன பெரியவரே புது குண்டு என்று ரசகுண்டு காலட்சேப பெரியவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, அடியாட்கள் போன்ற ஏழு எட்டு தொண்டர்கள் அப்புசாமியின் கோஷ்டியை பேனாவும் பேப்பருமாக சூழ்ந்து கொண்டனர். ஏதாவது நிதி நிறுவனம் நடத்தி தொலைக்கிறாரா என்ன? இத்தனை குண்டர்களை வச்சிருக்காரு. பயப்படாதீங்க, இது காலட்சேப ஒப்பந்தம், கட்டணம் கிட்டணம் கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னோட காலட்சேபம் கேட்கறதுக்கு வரேன் அப்படின்னு உறுதிமொழி பத்திரம். இப்படியே உறுப்பினர்களோட ஆதரவை திரட்டிக்கிட்டு எதிர்காலத்துல காலட்சேப பவன் அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்கலாங்கிற யோசனை எனக்கு உண்டு. எங்க இருந்து எங்க வந்து கேக்குறது உன் காலட்சேபத்தை? ஒப்பந்தமும் வேண்டாம், தீப்பந்தமும் வேணாம். சரியான பப்ளிசிட்டி ஆளா இருக்கீங்களே. நம்ம ஆளுங்க உங்களை விடமாட்டாங்களே, ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு தான் ஆகணும். முடியாதுன்னா முடியாதுயா? தாத்தா ஜகட பேடா, தாத்தா ஜகட பேடா. ஏயா காலட்சேப கிருக்கு, நாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு வராம டேக்கா கொடுத்துட்டா என்ன பண்ணுவீர? அட பசங்களா, அதுக்கு தானே குண்டர் படை வச்சிருக்கேன். ஒப்பந்த பாரத்தில் இருக்கிற அட்ரஸுக்கு வந்து உங்களை அப்படியே குண்டு கட்டா தூக்கி வந்துடுவாங்க. சரி சரி, ஒழுங்கா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க. நேரமாச்சு தாத்தா, போட்டு தொலைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கையெழுத்து வைபவம் வெற்றிகரமாக முடிந்தது. சரி போலி சுண்டல்லாம் எங்க? கண்ணாடி கூட்டை திறந்தார் கிறுக்கு. எல்லாரும் பக்கத்துல வந்து பாத்துக்கங்க. எல்லாமே குசப்பேட்டை வர்ணம் தீட்டப்பட்ட நவராத்திரி கோலு பொம்மைகள். உலகத்துல இப்படி கூடவா மோசடி பண்ணுவாங்க? அடே பொடியா, அரசியல்வாதிங்க வாக்காள பெருமக்களை கவர்ந்து இழுக்க எத்தனை வகை ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. நான் நம்ம பக்த சிகாமணிகளை கவர இப்படி எல்லாம் ஸ்டண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நன்றி, அடுத்த வாரம் அவசியம் எல்லாரும் வந்துடுங்க. நீங்க இப்ப புறப்படலாம். ஏன தாத்தா, போலி இல்ல சுண்டல் இல்ல, அனுகிரகம் ஆடு தாத்தா. டேய் ரசம், தண்டமா போச்சுடா நம்ம நீண்ட நெடும் பயணம். வெறும் தண்டம் இல்ல தாத்தா, போலி சுண்டல் ஆசைய மனசுல காலட்சேபம் வச்சுட்டார. இப்ப நேர மாம்பழம் போலி ஸ்டாலுக்கு தான் போறோம். அடே சீதா கிழவின்னு ஒரு பிசாசு இருக்கிறத மறந்துட்டியடா, கார காணுமே இந்நேரம் அமக்கல படுத்துக்கிட்டு இருப்பாளே என்று சொல்லிக் கொண்டே இருந்தவர் நட்டுவாக்களை தீண்டப்பட்டவர் மாதிரி அலறினார். ஐயோ ஐயோ, என்ன தாத்தா என்ன தாத்தா? சரியா பாருடா, ஏ ரசம் பீமா அங்க பாருடா, கிழவி நம்ம கிழவி சீதே கிழவி, அந்த பிசாசு எங்கடா இங்க வந்தது? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டமே தாத்தா. சீரிங் எனக்கு உதறது தாத்தா. கார் நேராக சீதா பாட்டி அருகே போய் நின்றது. பலசரவாக்கத்தின் பாட்டிமன்ற கழகத்தினர் வழி அனுப்ப கூடியிருந்தனர். தனது சொந்த காரில் ஏறிக்கொண்டிருந்த பொன்னம்மா சர்வ அலட்சியமாக ஆட்டோ அருகில் இருந்த சீதா பாட்டியை பார்த்தாள். என்னாச்சு உன் காருக்கு, வித்துட்டியா என்ன? வா நான் டிராப் பண்றேன். நோ தேங்க்ஸ். அதோ என் ஹஸ்பண்ட் வண்டி எடுத்துட்டு வந்துட்டார். உன்னுடைய சேலஞ்சுக்கு ஆன்சர் கிடைச்சுடுத்துன்னு நினைக்கிறேன். ராமர் வந்துட்டார் சீதையை தேடிண்டு என்று கூறிவிட்டு அங்கத்தினர்களின் பலத்த பாராட்டு கைத்தட்டல்களுடன் காரில் ஏறி அமர்ந்தால் எதுவே நடந்திராது போல. அப்புசாமி பயந்து செத்துக் கொண்டிருந்தார். சீத்தே கிழவி எப்படி தன்னை சதாய்க்கப் போகிறாளோ என்று. ஆனால் சீதா பாட்டியின் மனசோ, முண்டகண்ணியம்மா உன் பிளஸ்ஸிங்கே பிளஸ்ஸிங், எனக்கு இன்னைக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி தொடச்சிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்தேன். நான் என் புருஷனை மனசார விரும்புறவளா இருந்தா ஏதாவது மிராக்கிள் நடத்தி என் மரியாதை காப்பாத்தி கொடுன்னு ப்ரே பண்ணிட்டேன். மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். என்ன உங்களை தானே என்ன, நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு வண்டி எடுத்துன்னு வந்துட்டேல. தேங்க்யூ சோ மச். அப்புறம் போறப்போ மயிலாப்பூர் முண்டக்கண்ணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். தாராளமா பண்ணு, எனக்கு அர்ச்சனை பண்ணாம இருந்தா போதும்.